ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவெஞ்சர்ஸ் என்கேம் மூவியில் நம்ம அயன்மேன் அதாவது டோனி ஷார்க்கு தான் வந்து கடைசியாக ஒரு ஸ்னாப் போட்டு தன்னோட உயிரியை விட்டார். ஸோ நம்ம ஆர்டிஜே அதாவது ராபர்ட் டவுனி ஜேஆர் கிட்ட இதை பற்றி நம்ம டைரக்டர்ஸ் பேசும்போது அங்கே நடந்த ஒரு சின்ன கான்வர்சேஷனை பற்றி நம்ம ருசோ பிரதர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்கும்போது கண்டிப்பாக ஆர்டிஜே ஃபேன்ஸ் நிறைய பேர் அழுதுருவீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அழமாட்டீங்கன்னு ஃபீல் பண்ணால் மட்டும் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். டோனி ஸ்டார்க்கோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் தேனோஸ் எப்படி குவாண்டம் ரியலம் மூலமாக நம்ம பூமிக்கு அதாவது பாஸ்ட் லைஃப்லேருந்து கரண்ட் டைம் லைனுக்கு எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் தேனோஸும் எபோனிமாவும் சேர்ந்து பிம் பார்ட்டிகல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ப்ரோ படத்துலேயே வந்து நெபுலா பிம் பார்ட்டிகல்ஸை வந்து தேனஸ்கிட்ட கொடுப்பாங்க, நீங்கள் பார்க்கலையா? நிறைய பேர் படத்தை போய் பாருங்கள், படத்தை போய் ஒழுங்காக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்காம நாங்கள் வீடியோ போடலைங்க. அந்த ஒரே ஒரு பிம் பார்ட்டிகல்ஸை வச்சுட்டு தேனஸோட கையை கூட வந்து டைம் ட்ராவல் பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு மாஸ் அளவுக்கு வந்து தேவைப்படும், ஏன்னா தேனஸ் மட்டும் வரல, தேனஸோட அந்த ஆர்மி கூட வந்திருக்கு. ஸோ அந்த ஒரே ஒரு பிம் பார்ட்டிகல்ஸோட அந்த சாம்பிளை பயன்படுத்தி தேனஸோ நம்ம எபோனிமாவும் மாஸ் லெவலுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பார்க்கல, நெபுலா கொடுத்ததை நான் கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். அந்த ஒரே பிம் பார்ட்டிகல்ஸை வச்சு தேனஸ் கூட உள்ளே போக முடியாது, ஏன்னா தேனஸ் அவ்வளோ பெரிய பர்சன். ஸோ கண்டிப்பாக மாஸ் லெவலில் நிறைய தேவைப்படும் பிம் பார்ட்டிகல்ஸ். அவ்வளோ இருந்தால் தான் நம்ம தேனஸும் சரி அவருடைய ஆர்மியும் இந்த குவாண்டம் ரியலமில் டைம் ட்ராவல் பண்ண முடியும். அவெஞ்சர்ஸ் என்கேமில் நம்ம டோனி ஸ்டார்க்கோட இறப்பு இன்னமும் நிறைய பேருக்கு ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. 11 வருஷமாக ஒரு மாஸ் சூப்பர் ஹீரோ அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே அயன்மேனை தான் சொல்லுவாங்க, ஏன்னா அயன்மேனுக்கு தான் இன்றைக்கி ஃபேன் பேஸே அதிகம். நம்ம ஆண்டனி ரோசோ இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்கிட்ட கொடுத்த ஒரு சின்ன இன்டர்வியூவில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது டோனி ஸ்டார்க்கிட்ட இந்த எண்டிங்கை பற்றி நாங்கள் பேசும்போது டோனி ஸ்டார்க்கோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன டைலாக் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். நாங்கள் டோனி ஸ்டார்க்கிட்ட பர்மிஷன் கேட்டோம், ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்சியூவோட லாங்கஸ்ட் ஹீரோ அப்படின்னா அது அவர் தான், எம்சியூவை முழுமைப்படுத்தினதே அவர் தான், அதனால் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் நாங்கள் இந்த முடிவை எடுக்கணும். எப்போ எங்களுக்கு இப்படி ஒரு எண்டிங் வேணும், டோனி ஸ்டார்க்கு தான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்ற போகிறாருன்னு பிளான் பண்ணுவோம், அப்போவே வந்து இவர்கிட்டையும் கேட்கணும், இவர் பர்மிட் கொடுத்தா மட்டும்தான் இந்த எண்டிங் நாங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ராபர்ட் டவுன் ஜேஆர் கிட்ட போயிட்டு இப்படி ஒரு எண்டிங் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், டோனி ஸ்டார்க்கோட மரணம் தான் இந்த படத்தோட எண்ட் கேம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களா, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம ராபர்ட் டவுனி ஜேஆரோட கான்ட்ரிபியூஷன் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது எம்சியூவோட ஹிஸ்ட்ரியில். டிரெக்டர்ஸ் இப்படி ஒரு எண்டிங்கை பற்றி நம்ம ராபர்ட் டவுனி ஜேஆர் கிட்ட பேசும்போது ஆரம்பத்தில் ரொம்ப யோசிச்சாராம், இது வரைக்கும் ராபர்ட் டவுனி அந்த அளவுக்கு யோசித்து பேசினதே கிடையாது, ஆனால் கடைசியில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ருசோ பிரதர்ஸோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஆக்டர் யாருமே இப்படி ஒரு எண்டிங்கை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி கொடுக்குது இந்த கேரக்டர் அப்படின்னா அந்த கேரக்டர் நாங்கள் ஊற்றி மூட போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் நம்ம ராபர்ட் டவுனி ஜேஆர் பார்த்தீங்கன்னா முழு மனசோட கடைசியாக இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. பட் ராபர்ட் டவுனி ஜேஆரோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடு எமோஷன்ஸ் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஒரு பக்கம் டோனி ஸ்டார்க்கு தான் வந்து இந்த பிரபஞ்சத்தையே காப்பாற்ற போகிறாரு அப்படிங்கிற சந்தோஷம், இன்னொரு பக்கம் டோனி ஸ்டார்க் அப்படின்ற பதவி நம்ம கையை விட்டு போகுது அப்படின்ற கஷ்டம். ஸோ ஒரு பக்கம் கஷ்டம், ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு மிக்சடு எமோஷன்ஸ் அவரோட முகத்தில் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. பட் என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ தான் சந்தோஷமாக இருந்தாலும் நாங்கள் கேட்ட அந்த விஷயத்தை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு கடைசியில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்ம ருசோ பிரதர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க் அப்படின்ற கேரக்டருக்கு குட் பாய் சொல்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லையா, ஏன்னா எம்சியூவோட ஃபஸ்ட்டு சூப்பர் ஹீரோ அப்படின்னா நம்ம அயன்மேன் தான், அப்பேற்பட்ட ஒரு கேரக்டருக்கு குட் பாய் சொல்லி இந்த படத்தை முடிக்கணுன்றது எங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. பட் ஸ்கிரிப்ட் இது தான், எங்களுக்கு வேறு வழி இல்லை, இப்படி ஒரு எண்டிங் கொடுத்தா தான் இந்த அவெஞ்சர்ஸ் என்கே மூவியை நாங்கள் தூக்கி நிறுத்த முடியும். ஸோ வேறு வழி இல்லாமல் தான் இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோனி ஸ்டார்க்கோட மரணம்
கண்டிப்பாக யாருக்குமே துக்கத்தை கொடுக்கல, இது கிட்டத்தட்ட ஒரு ஹீரோயிக் ஃபினிஷிங் லைஃப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது மற்றவங்களுக்காக உயிரை விட்டு இவர் தான் வந்து சிறந்த சூப்பர் ஹீரோ அப்படின்ற ஒரு பேரோட தான் நம்ம டோனி ஸ்டார்க் இறந்து போயிருக்காரு. ஸோ கண்டிப்பாக யாருக்குமே இது ஒரு துக்கமாக இருக்காது அப்படின்ற மாரி நம்ம ரிஷப் பிரதர்ஸ் இதை பற்றி பேசியிருக்காங்க அந்த இன்டர்வியூவில். ஸோ ஆர்டிஜே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மிக்சடு எமோஷன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.